ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெது போண்டா, மெது பக்கோடான்னு கூட சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை வந்து பவுடர் பண்ணி ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா கப்பில் அளக்கும் போது ஒரு கப் அளந்துக்கணும். அப்புறம் கடலை மாவு, கடலை மாவு வந்து முக்கால் கப் எடுத்துக்கணும். உடச்சக்கடலை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நான் வந்து அதை ஏற்கனவே அரைச்சிட்டு ஜலிச்சிட்டேன், அதனால் ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஜலிச்சுக்கலாம். நம்ம இப்போ கடலை மாவு இதெல்லாம் ஜலிச்சு சேர்த்துக்கிறது நல்லது. அரிசி மாவு வந்து அரை கப்பு. இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக, அதாவது ஒரு பிஞ்ச், நம்ம கையில் ஒரு பிஞ்ச் எடுப்போம்ல, அந்த அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக அரிஞ்சிச்சிருக்கேன். ரொம்ப பொடியாகவும் அறியக்கூடாது, அதே மாதிரி நம்ம பிரியாணி கடி அறிகிற மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாகவும் அறியக்கூடாது, இந்த அளவில் இருக்கணும். இதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து நான் பச்சை மிளகா, இது மட்டும்தாங்க காரத்துக்கு, வேறு எதுவுமே தேவையில்லை. பச்சை மிளகா வந்து மூணாக இந்த மாதிரி நறுக்கி நறுக்கி சேர்த்துருக்குறேன், குட்டி குட்டியாக நறுக்கி. அப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து நான் ஒரு கொத்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் சோம்புத்தூள், சோம்பு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், அதுவே போதுமாக இருக்கும். அப்புறம் உப்பு, உப்பு வந்து நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம மேற்கொண்டு மாவு கலந்துட்டு வாயில் வச்சு பார்த்தோன்னா தெரியும் உப்பு தேவையாக என்னென்னு. ஆனால் எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்ததுங்க, இந்த அளவு உப்பு கரெக்டாக இருந்தது. அதாவது நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமும் அந்த உப்பு வந்து பேலன்ஸ்டாக கரெக்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக. இப்போ வந்து இதை நல்லா நம்ம கலந்து விட்றலாம், எல்லாத்தையும் ஓரளவு ஒரு தடவை கலந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஊருக்கு நான் வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன் நெய்யை. நீங்கள் என்ன வெண்ணெய் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்தோன்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் குக் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ இந்த நெய்யை ஊற்றிட்டு நான் ஒரு ஸ்பூனில் போட்டு கலக்கி எடுத்துக்கிறேன். அப்புறமா நம்ம கை வச்சு பிசைய ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே கை வச்சா சுட்டுடும், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு கலரி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துட்டேன். இப்போ மாவு எதுக்கும் ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு நீங்கள் கை வைங்க, ஏன்னா சுட்டுடும். ஒரு சில பேர் ஆரம்பமாக ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு அது புதுசாக இருக்கும், பயப்படுவீங்க, அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கணுங்க. அந்த நெய் வந்து ஃபுல்லாக அந்த மாவில் கோட்டை ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வாயில் வச்சு பார்த்துடலாங்க, உப்பெல்லாம் சரியாக இருக்கா. நான் வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்தது உப்பு. இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம ஒரே இதுவாக ஊற்றக்கூடாது, நம்ம இப்படி தெளித்து தெளித்து பிசையணும். அதாவது நம்ம குலாப் ஜாமுன் பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசையணும். தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும், ரொம்ப கொல கொலன்னு ஆயிடக்கூடாது. நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும், ஏன்னா இந்த போண்டா வந்து நம்ம கோதுமை போண்டா அந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சோன்னா தான் நமக்கு ஒரு உருண்டை, ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் லைட்டாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் இப்படி உருட்டி எடுக்கிற அளவுக்கு வரணும், அதுதான் பதம். கொஞ்சம் இந்த மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் நம்ம பொறிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையிலே உருட்டி எடுக்கிறேன். நம்ம சாதாரணமாகவே உருட்டலாங்க, இதை குலாப் ஜாமுனுக்கு மாதிரி கொஞ்சம் அப்படியே லைட்டாலாம் இது பண்ண தேவையில்லை, இதை கொஞ்சம் நல்லா உருட்டி பிடிச்சிக்கலாம், நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி உருட்டி காமிக்கிறேன், இன்னொன்று உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன்.
இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம், உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்து நான் இது பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் காய வச்சுருக்குறேங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு, நான் ஏற்கனவே ஒரு இது போட்டு பார்த்தேன், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து போட்ட உடனே வடை மாதிரி தாங்க, உடனே போட்டு திருப்பி திருப்பிலாம் விடக்கூடாது, ஏன்னா இது வந்து உடச்சக்கல்ல மாவு சேர்த்துருக்கிறதால ஈஸியாக உடையறதுக்கு நல்லாவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா ஒரு பக்கம் பொரிஞ்ச உடனே தான் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். நீங்கள் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணாதீங்க, இது மாதிரி குழிவாக இருக்கும் இல்லைங்க, அந்த கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிறதெல்லாம் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு வடையெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான கடாயில் போட்டால் கரெக்டாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி போண்டா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழிவான கடாய், அதாவது குழியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஃப்ளாட்டான கடாய் சரிபடாததுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். திருப்பிட்டு இந்த பக்கமும் ஒரு 10-15 செகண்ட் அப்படி வேகட்டும், அப்புறமா நம்ம மறுபடியும் திருப்பி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி பார்த்தா தெரியும். எப்பவுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் போட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக போடுறதா இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா உடஞ்சி விரிஞ்சிருக்கு பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அப்புறமா பாருங்கள். இப்போ அதை எடுத்தாச்சு, இப்போ இன்னொரு பேட்ச் நம்ம போட்டுடலாம். இது ஃபுல்லாகவே போடலாங்க, ஆனால் திருப்பி விட கஷ்டமாக இருக்கும். இது பாருங்கள், இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. ஏன்னா உடச்சக்கல்ல வந்து அதிகமாக சேர்க்கணும், மற்றதெல்லாம் கம்மியாக சேர்க்கணும். உடச்சக்கல்ல எல்லாமே ஈக்குவலாக சேர்த்தோன்னா கல் மாதிரி ஆகிடும். நான் ஒரு தடவை அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேங்க, உடச்சக்கல்லையை கம்மியாக போட்டுட்டு அதாவது ஈக்குவலாக எல்லாமே போட்டவுடனே செவத்தில் தூக்கி அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு அது ஹார்டாகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.